والضحاء முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா மூடிக்கொள்ளும் இருண்ட இரவின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா நபியே உம்முடைய ரப்பு உம்மை கைவிடவில்லை வெறுத்துவிடவும் இல்லை, வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா உமது பிந்திய நிலைமை முந்திய நிலைமையை விட மிகவும் மேலானதாகும், வல சௌசீக ரப்புக சத்தர்தா உமது இரத்தகன் அதி விரைவில் மென்மேலும் பெரும் அருக்கொடைகளை உமக்கு கொடுப்பான், அப்போது நீர் திருப்தி அடைவீர். இறக்கப்பட்டதற்கான காரணம், இந்த சூரா அருளப்பட்ட காரணம் பற்றி பல அறிவிப்புகள் உள்ளன, அவற்றில் பிரபலமானவை என்று மூணு தரப்பட்டிருக்கிறது. இன்னும் சில விஷயங்களை நாம ஞாபகப்படுத்தினோம். இன்னும் சில விஷயங்கள் என்றால், நபி அவர்களுடைய இதில் முதலாவது அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் நபி அவர்களோட மோசமான வார்த்தைகளால் பேசியது, அதை சொன்னோம். யூதர்கள் யஹூதிகள் மூணு கேள்விகள் கேட்டிருந்தார்கள், அதற்கு நாளைக்கு பதில் சொல்வேன் என்று இன்ஷா அல்லாஹ் சொல்லாம நபி அவர்கள் சொன்னதற்கு பின்னால வகை நின்று போனது. மூணாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் கட்டிலுக்கு கீழே ஒரு நாய் குட்டி செத்திருந்தது. மலக்குமார்கள் நாய் இருக்கிற வீடுகளுக்கு வரமாட்டார்கள் என்ற அந்த விஷயத்தையும் பார்த்தோம். அதோடு நபி அவர்கள் அவர்களுக்கு கையில காயம் ஏற்பட்டு சில நாட்கள் தொழுகைக்கு கூட எழும்ப முடியாத ஒரு நிலை இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு பெண் வந்து நபி அவர்களுக்கு, அதாவது அவர்களை மோசமான வார்த்தைகளை கொண்டு அவர்களுக்கு ஏசியது. அதற்கு பின்னால் வகை வராமல் இருந்து நீண்ட நாட்கள் வகை வராமல் இருந்தது. அடுத்ததாக உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுக்கு ஒரு திராட்சை பல குலையை கொண்டு வந்து அன்பளிப்பாக கொடுத்த நேரத்தில் ஒரு யாசகன் சுத்தகிக்கக்கூடிய வந்து அந்த கேட்ட சம்பவத்தை ஞாபகப்படுத்தினோம். இந்த சம்பவங்கள் நடந்ததற்கு பின்னால வகை நின்றது. நீண்ட நாட்கள் வகை வரல. நபி அவர்கள் கவலையில் இருக்கும் பொழுதுதான் இந்த சூரா இறங்கியது என்று சொன்னோம். இந்த சூராவின் நோக்கங்கள் சூராவை படிக்கும் பொழுது தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். சூராவின் நோக்கங்கள் எழுதியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கும் சிறப்பையும் புகழையும் தெளிவுபடுத்துதல். ஆரம்ப ஆயத்துக்கல்ல நபி அவர்களுடைய புகழ் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அல்லாஹு தஆலா தனது நபியுடனான தொடர்பை துண்டித்து விடவும் இல்லை, அவர்களை வெறுக்கவும் இல்லை, மாறாக தொடர்ந்தும் அவர்களுக்கு அருள்பாலித்து எதிர்காலத்தில் அவர்களுக்கு அதிகம் உதவுவான் என்பதை அறிவித்தல். மூணாவது, சென்ற காலத்தில் அல்லாஹு தஆலா அருளிய அருட்கொடைகளை நினைவூட்டுதல். இன்னும் இது சென்ற காலத்தில் யார் கொடுத்தானோ அவர் நிச்சயமாக எதிர்காலத்திலும் கொடுப்பான் என்பதற்கு ஆதாரமாகும் என்பதை நினைவுபடுத்துதல். கடைசியாக, இந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துமாறு நபி அவர்களை அல்லாஹு தஆலா பணித்திருக்கிறான். இது இந்த சூராவுடைய சுருக்கம். சூராவுடைய முதலாவது ஆயத் வஸ்ஸுஹா, முற்பகல் மீது சத்தியமாக. நாங்கள் அல்லாஹு தஆலா பல இடங்களில் பல வஸ்துக்களின் மீது சத்தியம் செய்திருக்கிறான். அது ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது என்ற செய்தியை ஞாபகப்படுத்தினோம். இந்த இடத்துல ரெண்டு சத்தியங்கள் அல்லாஹ் பண்ணி இருக்கிறான். வஸ்ஸுஹா முதலாவது சத்தியம், முற்பகல் மீது சத்தியமாக. இந்த முற்பகல் என்றது எதை குறிக்கும் என்பதில் தஃப்ஸீருடைய உலமாக்களுக்கு சில கருத்துகள் இருக்கிறது. அந்த கருத்துக்களை தான் இந்த இடத்துல நாங்கள் சொல்லியிருக்கிறோம். முதலாவது கருத்து, ஒரு சில முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து, ஃபிரௌனுடைய தூணியக்காரர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு சஜ்தாவில் விழுந்தார்கள். ஃபிரௌன் எல்லா தூணியக்காரர்களையும் ஒன்று சேர்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட அவர்களை தோக்கடிக்கிறதுக்காக ஏற்பாடுகள் எல்லாம் செய்து அவர்களை அழைத்திருந்தார் ஒரு மைதானத்துக்கு. அந்த நேரத்தில் எல்லா சூனியக்காரர்களும் பாம்புகளை தங்களுடைய கம்புகளையும் தங்கள் இடத்தில் இருந்த கயிறுகளையும் பாம்புகளாக ஆக்கி ஓட விட்டார்கள்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது. அவர்கள் அசாவ தன்னுடைய கையில இருந்த கம்ப கீழே போட சொன்னா, அல்லாஹ் கையில அந்த கம்ப கீழே போட்டதும் அது பாம்பாக மாறி எல்லா பாம்புகளையும் விழுங்கியது. இதை பார்த்ததும் சூனியத்தாரர்களுக்கு தெரியும், எங்களுடைய சூனியத்தை தோக்கடிக்கிறதாக இருந்தால் அவர் சூனியமாக இயலாது, அதுக்கு மேலே இருக்கிற சக்தி தான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு அந்த நேரத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு எல்லாரும் சுஜூதுல விழுந்தார்கள். இந்த சுஜூதுல விழுந்த நேரத்தை பற்றி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய கட்டளை இருந்தது இந்த குஹாவுடைய நேரத்தில், அதிகாலை நேரத்தில் தான் எல்லாரும் மைதானத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். சில முப்பத்திரிங்கருடைய கருத்து இந்த வத்துஹா என்று அல்லாஹ் சத்தியம் பண்ணி இருக்கிறது அந்த நேரத்தை குறிப்பிட்டுதான். இந்த நேரத்தில் ஃபிரௌனுடைய அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் சகிதாவில் விழுந்தார்களோ அந்த பகல் பொழுதின் மீது, அந்த காலை பொழுதின் மீது சத்தியமாக. இதை ஏன் அந்த நேரத்தின் மீது சத்தியம் பண்றதற்கு காரணம் என்னது? இங்கு அல்லாஹு தஆலா ஒரு பெரிய சம்பவத்தை இந்த ஒரு வார்த்தையில நபியவர்களுக்கு ஞாபகப்படுத்துறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முழு கூட்டமும் எதிரியாக இருந்து, அரசரும் எதிரியாக இருந்து, அரச பலமும் எதிரியாக இருந்தும் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நாள் ஏற்படுத்தினான். அந்த நாளில் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள், மற்ற அத்தனை பேரும் பெரும் சக்திகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டது. எப்படி அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்து உயர்த்தினானோ அந்த ரப்புதான் உங்களையும் உயர்த்தப் போகிறான். இந்த சத்தியத்தின் மூலமாக அல்லாஹ் அந்த விஷயத்தை மறைமுகமாக உணர்த்தி இருக்கிறான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் அந்த சக்திகள் தோல்வி அடைந்த முழு சம்பவத்தையும் இந்த ஒரு சத்தியத்துக்குள்ள ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் சுருக்கமாக எழுதியிருக்கிறோம். இதன் மூலம் தனது ரசூல்மார்களில் ஒருவரான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கைவிடாததை போன்று உங்களையும் அவன் கைவிட மாட்டான் என்பது மறைமுகமாக உணர்த்தப்பட்டுள்ளது. இரண்டாவது சத்தியம், வல்லைலி இதா சஜா, மூடிக்கொள்ளும் இருண்ட இரவின் மீது சத்தியமாக. இந்த இரவு பொதுவான இரவை குறிக்குமா அல்லது குறிப்பிட்ட ஒரு இரவை குறிக்குமா என்பதில் உலமாக்களுக்கு சில கருத்துகள் இருக்குது. அதுல ஒரு கருத்து தான், இது மிஅராஜுடைய இரவை குறிக்கும். மிஅராஜுடைய இரவு என்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் இருந்து அல்லாஹ் தன் பக்கம் அழைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போக முடியுமான இடத்தையும் தாண்டி அதற்கு மேலேயும் அவர்களை அல்லாஹு தஆலா அழைத்து அவர்களோட பேசிய ஒரு இரவு தான் மிஅராஜுடைய இரவு. இங்கே சத்தியம் பண்ணப்பட்டிருக்கிறது மிஅராஜுடைய இரவின் மீது. மிஅராஜுடைய இரவின் மீது ஏன் சத்தியம் பண்ணணும்? நபி அவர்களுக்கு அல்லாஹ் உணர்த்தினான், அந்த இரவை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். நபி அவர்கள் மக்காவில் பெரும் கஷ்டங்கள் பட்ட நேரத்தில் பெரிய ஒரு திருப்தி அளித்தது அவர்களுக்கு இந்த மிஅராஜுடைய இந்த இரவில் அல்லாஹ்வுடைய ஏற்பட்ட சந்திப்பு. இந்த சந்திப்பு என்றது சாதாரணமான ஒரு சந்திப்பு அல்ல. இது அல்லாஹ் ஞாபகப்படுத்துறா, நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க, உங்களை அல்லாஹ் இவ்வளவு நெருக்கமாக எடுத்து உங்களோட பேசினான், அப்படிப்பட்ட அல்லாஹ் உங்களை கைவிடுவானா? இந்த மிஅராஜுடைய இரவை ஞாபகப்படுத்தி அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வகையான சந்தோஷத்தையும் ஆறுதலையும் ஏற்படுத்தி இருக்கிறான். இன்னொரு சாரா முஃபஸ்ஸிரீங்கள்ல இன்னொரு சாராருடைய கருத்து என்னன்னா, இந்த ரெண்டு சத்தியங்களும் குறிப்பிட்ட ஒரு நேரத்தை கொடுக்கக்கூடியதல்ல, மாற்றமாக என்றது பொதுவாக பகல் நேரத்தை. முதலாவது கருத்து சொன்னோம், வக்துஹா என்றது அந்த சூனியக்காரர்கள் சகதா செய்த நேரத்தை குறிக்கும் என்று. இன்னொரு சாராவுடைய கருத்து என்னண்டா, என்பது குறிப்பாக அந்த நேரத்தை மட்டுமல்ல பொதுவாகவே பகல் நேரத்தை குறிக்கக்கூடியதுதான் வக்துஹா என்ற வார்த்தை. பகல் பொழுதின் மீது, முற்பகலின் மீது சத்தியமாக என்றால் குறிப்பிட்ட ஒரு முற்பகல் அல்ல, பொதுவாக முற்பகல் மீது சத்தியமாக. இரண்டாவது, வல்லைலி இதா சஜா, இருந்த இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் பண்ணி இருக்கிறான். இந்த இரவை கொண்டும் குறிப்பிட்ட ஒரு இரவு நோக்கம் அல்ல, மாற்றமாக பொதுவாக இரவு.
இரவு ரெண்டு சத்தியங்கள், முதலாவது பகல் மீது சத்தியமாக, இரண்டாவது இரவின் மீது சத்தியமாக. அதற்கான இந்த இரண்டாவது கருத்தை தான் இந்த இரண்டாவது பகுதியில சொல்லி இருக்கிறோம். முப்பத்திரீங்கரில் மற்றும் ஒரு சாரார், இங்கு இரவு என்பது குறிப்பின்றி பொதுவாக இரவு நேரத்தை குறிக்கும் என்று கூறுகிறார்கள். அவ்வாறு முப்பகல் என்பது குறிப்பின்றி பொதுவாக பகல் நேரத்தை குறிக்கும் என்று கூறுகிறார்கள். இரண்டு கருத்துக்களையும் நாம் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறோம். இதற்கு முன்னால் இருக்கிற சூறாவிலையும் இதே சத்தியம் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யப்பட்டிருக்கு. அதாவது வல்துஹாவுக்கு முன்னால் இருக்கிற சூறா வல்லை, வல்லை ரீதா யம்சா, அதுக்கு சூரத்துல் லெயில் என்று பெயர், இதுக்கு சூரத்துல் புஹா என்று பெயர். சூரத்துல் லெயில் என்றால் அல்லெயில் என்றால் இரவு, புஹா என்றால் பகல். இந்த ரெண்டு சூறாக்களுக்கும் இன்னும் ரெண்டு பேர்களும் இருக்கிறது. சூரத்துல் லெயிலுக்கு ஒரு பேர் இருக்கு, சூரத்து அபூபக்கர். காரணம் என்னென்றால், சூரத்துல் லெயில்ல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சில செய்திகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பேர சொல்லாம அவர்களுடைய சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூறாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு பேர் சூரத்து முஹம்மது. அது சூரத்து அபூபக்கர், இது சூரத்து முஹம்மது என்று பேர். இதுக்கு உலமாக்கள் பல காரணங்கள் சொல்றாங்க. முன்னாலே அதே சத்தியம் பண்ணப்பட்டிருக்கிறது, இங்கேயும் இதே சத்தியம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதற்கு பல காரணங்களையும் உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஒரு கருத்து என்னன்னா, அந்த சத்தியத்தில் முதலாவது இரவு மீது சத்தியம் பண்ணப்பட்டிருக்கிறது, இரண்டாவது பகல் மீது. இந்த சூரத்துல் துஹாவில் முதலாவது பகல் மீது சத்தியம் பண்ணப்பட்டிருக்கிறது, இரண்டாவது இரவு மீது சத்தியம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க சில உலமாக்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நீண்ட காலம் இஸ்லாமிய மார்க்கம் இல்லாமல் வாழ்ந்து பிறகு அவர்களுக்கு இஸ்லாம் கிடைத்தது. அதனால் அவர்களுடைய சமூகத்தை சொல்லும் பொழுது முதலாவது இருக்க சொல்லி அதற்கு பின்னால வெளிச்சத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முதலாவது சத்தியம் வல்லையாச்சா, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. அதை இரண்டாவது சத்தியம் வன்னாரீரா தஜல்லா, பகல் மீது சத்தியமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னாலே அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்னென்றால், அவர்கள் நீண்ட காலத்தை ஜாஹிலியத்தில் கழிச்சுட்டு அதுக்கு பின்னாலே இஸ்லாத்துக்குள்ள வந்தவர்கள். ஜாஹிலியத் என்றது இருளுடைய காலம், இஸ்லாம் என்றது வெளிச்சமானது. அவர்கள் இருளுடைய காலத்தில் இருந்து வெளிச்சத்துக்குள்ள வந்தது, ஜாஹிலியத்தில் இருந்து இஸ்லாத்துக்குள்ள வந்ததை குறிக்கிறதற்காக அவர்களை பற்றி சொல்லும் பொழுது முதலாவது இரவின் மீது சத்தியமாக, பிறகு பகலின் மீது சத்தியமாக என்றால் சத்தியம் என்றார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஆரம்பமே அது வெளிச்சம் தான். அவர்கள் ஜாஹிலியத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அல்ல. குழந்தைகளில் இருந்து அல்லாஹ் சுய வணக்கத்திலிருந்தும் பாவங்கள் இருந்தும் அவர்களை பாதுகாத்துட்டார். எந்த பாவத்திலையும் அவர்கள் ஈடுபட்டதும் இல்லை, அல்லாஹ் அவர்களை பாதுகாத்திருந்தார். சுய வணக்கம் ஒரு நாள் கூட செஞ்சதில்லை. நபிமார்கள் அசூங்கள், பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு பொருத்தமாக முதலாவது பகலின் மீது சத்தியமாக, பிறகு அவர்களுக்கு நெருக்கடிகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது. நெருக்கடி கஷ்டங்கள் என்றது ஒரு இருளான வாழ்க்கை. அதை சொல்றதற்காக இரண்டாவது இரவின் மீது சத்தியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சில உலமாக்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இதல்லாத வேறு சில விளக்கங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு சத்தியங்கள் முடிஞ்சு, வல்துஹா முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைலீரா சஜா இரண்டு இரவின் மீது சத்தியமாக. மூணாவது ஆயம், இந்த ரெண்டு சத்தியங்களும் பண்ணி அல்லாஹ் சொல்ல வார விஷயம் இதான், மா வஜ்ஜாக ரப்புக வமா கலா, உம்முடைய ரப்பு உன்னை கைவிடவில்லை, வெறுத்துவிடவும் இல்லை. நாங்க சென்ற வகுப்புல பார்த்த சில விஷயங்கள் ஞாபகம் இருந்தால், ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
அதாவது நபி அவர்களுக்கு துக்ககரமான சில செய்திகள் நடந்தது. அந்த பெண்ணுடைய வாயில் இருந்து வந்த வார்த்தை நீதான், உங்களை சைத்தான் அவங்களை விட்டுட்டான், இதுக்கு பிறகு வரமாட்டான் என்றெல்லாம் அந்த பெண் யோசித்து போனாள். அதுக்கு பதிலாகத்தான் இங்க வந்திருக்கிறது, அப்படியே உங்களுடைய ரப்பு உண்மை கைவிடவில்லை, உண்மை நிறுத்திவிடவும் இல்லை. இந்த விஷயத்தை சொல்ற முறையை பார்க்கிற நேரத்தில் இது சில விஷயங்கள் இங்கே கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது என்றால் நாம் ஏற்கனவே அந்த வார்த்தைகளில் பார்த்தோம், கைவிடவில்லை விட்டுவிடவில்லை என்று அர்த்தம். அதாவது மாவத்தா என்றால் மாவ எடுத்து போட்டு வத்தா என்றால் கை விட்டு விட்டான் விட்டு விட்டான் என்று அர்த்தம் வரும். அரபு பாஷையில விட்டு விட்டான் என்று சொல்றதற்கு வேறு சில வார்த்தைகள் இருக்கு, கராச என்றாலும் உப்பு போட்டான் என்று அர்த்தம். அதை உப்பு போட்டு இந்த வத்தா என்ற வார்த்தையை இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் வத்தா என்று இந்த வார்த்தையை நாம் எப்ப பாவிக்கிறது என்றால், என்னோடு இருக்கக்கூடிய உதாரணமாக என்னோடு இருக்கக்கூடிய எனக்கு நெருக்கமான அல்லது மிக அன்புக்குரிய ஒரு மனிதர் தற்காலிகமாக என்னை விட்டு திரும்பி ஒரு பயணம் போற நேரத்தில் திரும்பவும் சந்திக்கணும் என்ற எதிர்பார்ப்போடு நான் அவரை கைவிட்டு அவரை வழியனுப்பி வைக்கிறேனே, அந்த நேரத்தில் தாவிக்கிறது தான் வார்த்தை. அல்வதா என்று சொல்றோம், ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்றோம், தெரியாவிடை சொன்ன ஹஜ்ஜு, அதிலிருந்து வந்த வார்த்தை தான் தெரியாவிடை சொன்ன ஹஜ்ஜு. ஒரு பிரயாணிய வழி அனுப்பும் பொழுது இந்த வார்த்தையை பாவிப்போம், வத்தா என்ற வார்த்தை. பிரியாவிடை சொல்லி பிரியாவிடை பிரியும் விடை அல்ல, பிரியாவிடை அதாவது நாங்கள் பிரிய நோக்கம் இல்லை மீண்டும் சந்திப்போம் என்று அந்த மனவர்த்தத்தோடு அந்த அன்போடு வழி அனுப்பி வைக்கிறதற்கு பாவித்த வார்த்தை தான் இங்கு பாவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் அல்லாஹ் எதை உணர்த்தினான் என்றால், ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை தற்காலிகமாக மீண்டும் சந்திக்கிற நீயத்தில் நோக்கத்தில் வழி அனுப்புறது போல கொஞ்சம் தெரிகிறானே கொஞ்சம் கைவிடுறானே, அவ்வளவு கூட அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை. மாவத்தாக அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை. அதைத்தான் நாங்கள் முதலாவது சொல்லியிருக்கிறோம். முதலாவது விஷயம் சொல்லியிருக்கிறது, அல்லாஹு தஆலா தனது பெரும் இரு அட்டாட்சிகள் மீது சத்தியமிட்டு இவ்விடயத்தை கூறியிருப்பது. இது இந்த முக்கியத்துவத்தை தான் இந்த மூணு விடுதலை பற்றி தலைப்பு போடப்படவில்லை. ரெண்டு சத்தியங்கள் பண்ணி நபியே அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை, இது சத்தியம் பண்ணிதான் சொல்லணும் என்றது இல்லை. சத்தியம் பண்றது எதற்கா? உங்களது அன்ப வெளிக்காட்டுவதற்கா? என்னுடைய நண்பர் நினைக்கிறார் நான் அவரோட கோபம் என்று, நான் சொல்றேன் சத்தியமாக நானோட கோபம் இல்லை. நான் கோபம் இல்லை என்று ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், சத்தியம் பண்ண தேவையில்லை. ஆனால் சத்தியம் பண்றேன் எதற்காக? அவர் மீது நான் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துறதற்கா? அது மாதிரி அல்ல, ரெண்டு சத்தியங்கள் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றான். இதை கவனத்தில் கொள்ளணும். வார்த்தையை பாவிச்சிருக்கிறது, அது எப்ப பாவிக்கப்படும் என்றதை நாங்கள் இப்ப சொன்னோம். மூணாவது ரப்புக என்று அல்லாஹ் தன்னோட நபி அவர்களை இணைத்து சொல்லியிருக்கிறது. நபியே உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவில்லை. உங்களுடைய ரப்பு என்று அல்லாஹ் தன்னோட நபி அவர்களை இணைத்து சொல்லியிருக்கிறதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கிற அன்பை வெளிக்காட்டுவதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு வாப்ப மகனை பார்த்து சொல்றார், நான் பயப்படாது ஓண்ட வாப்ப நான் நீக்கிறேன் என்று சொல்றார். நான் நீக்கிறேன் என்று சொன்னா போது வாப்பதானே சொன்னாலும் சொல்லாட்டேன், ஆனா ஓண்ட வாப்ப என்ற வார்த்தை எனக்கு ஏன் போன்றது என்றால், நான் உனக்கு உதவி செய்வது கட்டாயம் தான். இரண்டாவது நான் எனக்கும் உனக்கும் உள்ள இருக்கிற உறவு என்னண்டா வாப்பா என்ற உறவு, அந்த உறவு உனக்கு உதவி செய்யணும் என்ற கட்டாயப்படுத்தக்கூடிய உறவு, அந்த உறவை ஞாபகப்படுத்துறார். நான் அந்த கூட்டாளியாக இருக்கிற வரைக்கும் நீ அந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும் நீ பயப்பட தேவையில்லை என்று சொல்ற தன்னோடு இணைக்கிறது. அது வந்து நான் உனக்கு உதவியாக இருப்பேன் என்றதை காட்டுவதற்காக. அது மாதிரி அல்லாஹு தஆலா இந்த இடத்துல மாவத்த
நபியே உமது ரப்பு உங்களை கைவிடவில்லை என்று சொல்லி இருக்கிறார். இந்த மூணையும் எழுதினதுக்கு பின்னால ரப்புக என்று தனது பெயரை நபி அவர்களுடன் இணைத்து கூறியிருப்பது ஆகியவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மதிப்பையும் அல்லாஹு தஆலா அவர்கள் மீது வைத்துள்ள அன்பையும் உணர்த்தக்கூடியவையாகும். இந்த ஆயத்துக்குள்ள இந்த மூணு இடங்களும் சத்தியம் பண்ணி சொல்லி இருக்கிறது, வத்தா என்ற வார்த்தையை பார்த்திருக்கிறது, ரப்புக என்ற வார்த்தையை அல்லாஹோட நபி அவர்களுடைய பெயரை இணைச்சி சொல்லி இருக்கிறது. நாங்கள் ஆரம்பத்தில் பேசும்பொழுது சொன்னோம், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல பல பொருட்கள் மீது சத்தியம் பண்ணி இருக்கிறான். ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமான சத்தியங்கள், அந்த சத்தியங்கள் பண்றதற்கு சில ஹிக்மத்துகள் காரணங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் சில கருத்துக்கள் அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறான், அந்தந்த இடத்துக்கு பொருத்தமான சத்தியங்கள் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான் என்று சொன்னோம். இந்த இடத்துல அதையே உங்களை கைவிடவில்லை என்று சொல்றதற்கு இந்த சத்தியங்களுக்கு முதல் என்ன சம்பந்தம்? அதுவே உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவில்லை என்று சொல்றதற்கு அல்லாஹ் முதலாவது பகல் மீதும் இரண்டாவது இரவின் மீதும் சத்தியம் பண்றார். இந்த சத்தியத்துக்கும் இருக்கும் என்ன பொருத்தம் இருக்கிறது, என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை பார்ப்போம். நாங்க இந்த சூரா இழந்தப்பட்ட காரணத்தை சொல்லும் பொழுது நாங்க சொன்னோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில சம்பவங்கள் நடந்து அதற்கு பின்னால எதிர்பாராத விதமா நபி அவர்கள் எதிர்பார்க்கல, வஹி நீண்ட காலம் வராமல் இருந்தது, வஹி வரலையே என்ற கவலையில இருந்தார்கள் நபி அவர்கள். அதுக்கு பின்னால்தான் இந்த சூரா இறங்கியது. இந்த சத்தியத்தோடு இந்த விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் இங்க சுருக்கமாக தரப்பட்டிருக்கிறது. நான் அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்றேன், அதற்கு பின்னால் இதை பாருங்க. இந்த காலம் இரண்டு வகைப்படும். காலம் காலத்தை அல்ல ரெண்டு பகுதியாக பிரித்திருக்கிறான், அதாவது இரவு பகல். காலம் ரெண்டு பகுதிகளாக படைக்கப்பட்டிருக்கிறது, ஒன்று இரவு, ஒன்று பகல். உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. இந்த இரவு பகலை பொறுத்தவரையில சில காலங்களில் இரவு நீண்டதாகவும் பகல் சுருங்கியதாகவும் இருக்கிறது. எங்களோட நாட்டில் அப்படியான நிலைமைகள் இல்லை, வெளிநாடுகளுக்கு போனவங்களுக்கு தெரியும். குளிர்காலம் வந்தால் இரவு மிச்சம் நீளமாக இருக்கும், பகல் மிச்சம் சுருக்கமாக இருக்கும். சூடுகாலம் வந்துட்டால் பகல் மிக நீளமானதாக இருக்கும், இரவு மிச்சம் சுருக்கமாக இருக்கும். இந்த சின்ன ரமலான் எல்லாம் சில நாடுகள்ல 18-19 அவர்கள் நோன்பு குறிச்சாங்க. சூடுகாலம் பால் அவ்வளவு நீளம், இரவு மிச்சம் சுருக்கம். ஒரு சில மணித்தியாளங்களுக்குள்ளதான் அவர்களை காவும் பொழுது தராதியும் பொழுது தாஜ்யம் பொழுது தாரும் காப்பிட்டு முடிக்க வேண்டி இருந்தது சூடுகாலம். இது உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த முறை இருக்கிறது. அதாவது சில காலங்களில் பகல் நீண்டதாகவும் இரவு சுருக்கமானதாகவும் நிற்கும், இன்னும் சில காலங்களில் இரவு நீண்டதாகவும் பகல் சுருக்கமானதாகவும் நிற்கும். பகல் காலங்கள் நீண்டு போறது என்றது அல்லாஹ் பகலை நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளமா? இல்ல, பகல அல்லாஹ் சில சுக்குமத்துகளுக்காகவே நீட்டுகிறான். அதே மாதிரி இரவு காலங்கள் சில காலங்களில் சுருங்கி போறது என்றது அல்லாஹ் அந்த இரவோட கோவித்துக் கொண்டா என்பதற்கு அடையாளம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய ஹிக்மத் அப்படி வச்சிருக்கிறது. அதே மாதிரி இரவு நீண்டு போகிறது சில காலங்களில் அது தன்னிச்சையாக தன்னுடைய இஷ்டப்படி நீண்டு போறதில்லை, பகல் சுருங்கி விடுகிறது என்றால் அல்லாஹ் பகலோட கோவித்துக் கொண்ட காரணத்தினால பகல் சுருங்கல்ல, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் இங்கே உணர்த்துறான். சஜா பகல் மீது சத்தியமாக, பிறகு இரவு மீது சத்தியமாக எதை உணர்த்தவாரான் என்றா,
இந்த பகலும் இரவும் ஒரு காலத்துல சுருங்கியும் மீண்டும் வாரது மாதிரி இது அல்லாவுடைய ஏற்பாடு. அல்லாஹ் தவிச்சு கொண்டதுனால மீண்டு போறதும் இல்லை, சுருங்குறதும் இல்லை. தன்னிச்சையா தன்னுடைய இஷ்டப்படி மீண்டு சுருங்குறதும் இல்லை. அதே மாதிரி நபியே, உங்களுடைய வாழ்நாள் ரெண்டு வாய்ப்படும். ஒன்று வஹி வார காலம், இன்னொரு காலம் வஹி நிற்கிற காலம். அதாவது இன்றைக்கு வகை ரெண்டு முறை வந்திருக்கும், நாளைக்கு நாள் மூணு நாள் வர மாட்டார். இன்னும் வகை இன்றைக்கு வந்து இன்றைய தினம் வகை வருகிற தினம், மூணு நாள் வகை வரலன்னா வகை வராத தினம். இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் ரெண்டு கட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு சில காலங்களில் தொடர்ந்து வகை வந்து கொண்டே இருக்கும். எப்படி பகல் நீண்டு கொண்டு இருக்கிறது, இரவு நீளமாக இருக்கிறது, அது மாதிரி வகையுடைய காலம் நீண்டு கொண்டு போகும். அவ்வாறு நீண்டு கொண்டு போறதுனால தன்னிச்சப்படி நடக்கிறது என்று அர்த்தம் இல்லை, அது என்னுடைய ஏற்பாடு. இன்னும் சில காலங்களில் வஹி வராமல் நீண்டு கொண்டு காலம் போகும். அப்படி போறதுனால நான் உங்களோட கோவிச்சு கொண்டதுன்னு அர்த்தம் இல்லை. பகல் காலங்கள் நீண்டு கொண்டு போனா பகலோட எல்லாம் கோவம் அர்த்தமா? அது எப்படி அந்த அர்த்தம் இல்லையோ அது மாதிரி வஹி வராத காலம் உங்களுடைய வாழ்க்கையில நீண்டு கொண்டு போனால் அல்லாஹ் அவங்களோட கோவித்துக் கொண்டால் நீங்க எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்கு அல்லாவுக்கு சில ஹிக்மத்துகள் இருக்கிறது. அந்த காரணங்களுக்காக வேண்டி அல்லாஹ் வகையை பிற்படுத்துறான். இது முதலாவது சம்பந்தம். இந்த சத்தியத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் இடையில இருக்கிற சம்பந்தம் இது. அதான் நான் சொல்லி இருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை, அதாவது வகை வருவதும் தடைபடுவதும் சில போது மீண்டும் சுருங்கியும் வரக்கூடிய இரவு பகலுடைய நிலையை ஒத்ததாகும் என்பதை உணர்த்துகிறது. சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கு இந்த விவரம் நான் சொன்னதான். இரண்டாவது, இந்த ரெண்டு சத்தியங்களையும் சொல்லப்பட்டிருக்கிற நேரம், ரெண்டு நேரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வத்துஹா என்றால் பகலுடைய ஆரம்ப நேரம், முற்பகல் மீது சத்தியமாக. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற நேரம் தஹஜ்ஜுடைய நேரம், வல்லைலி இதா சஜா, இரவுடைய இரவு பொருட்களை மூடிக்கொண்டால் கடுமையான இருவார் நேரம் கடைசி பகுதி என்று நாங்கள் சொன்னோம். இந்த ரெண்டு நேரங்களை பொறுத்தவரையில இந்த ரெண்டு நேரங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நேரங்கள். அதை எப்படி இருந்தாங்க யோசிக்கலாம். துஹாவுடைய நேரம் முற்பகல், இந்த நேரம் இருக்கிறது, இது துஹா தொழுகையுடைய நேரம். ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குதுப அலையா நஹ்ரு வலம் யுக்தப அலைக்கும், குர்பான் கொடுக்கிறது எனக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு கடமையாக்கப்படவில்லை, உம்மத்தாக உங்களுக்கு சுன்னத்து. தொழுமாறு எனக்கு கட்டாயமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆனா உங்களுக்கு கட்டாயப்படுத்தப்படவில்லை, உங்களுக்கு சுன்னத்து. துஹா தொழுகை, துஹாவுடைய காலையில தொழுகிற நீங்க தொழுகை உங்களுக்கு சுன்னத்து, ஆனா எனக்கு கட்டாயம் என்று சொல்றாங்க. துஹாவுடைய நேரம் என்றது நபி அவர்கள் கட்டாயமாக தொழுகையில் இருக்கிற நேரமத்தை. அடுத்தது நேரம் தஹஜ்ஜு தொழுகை, தொழுகையை அல்லாஹ்வுத்தால நபி அவர்களுக்கு கட்டாயமாக ஆக்கியிருந்தார். உண்மைக்கு அது கட்டாயமாக்கப்படல, உங்களுக்கு சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு நேரங்களும் நபி அவர்கள் தொழுகையில அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிற நேரம். இந்த ரெண்டு நேரங்களிலும் அல்லாஹ் சத்தியம் பண்றார், நபியே நீங்க எங்களுக்கு நெருக்கமாக இருக்க தஹஜ்ஜு தொழுகை அந்த நேரம் மீது சத்தியம், தஹஜ்ஜுடைய நேரம் மீது சத்தியமாக, நீங்க எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிற துஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக, இவ்வளவு நெருக்கமாக இருக்கிற உங்களை நாங்க கைவிடுவோமா? தொழுகையை கொண்டு அல்லாத நிரந்தரவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுறது இல்லை. சாதாரணமான விஷயம் இல்லை தொழுகை என்றது. குரான் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு, உங்களோட தேவைகள் பிரச்சனைகள் வார நேரத்தில் தொழுகையை கொண்டு போய் வாங்கிக் கொள்ளுவோம்.
உதவி வாங்கிக் கொள்ளுங்க உங்கள்கிட்ட தொழுகையை கொண்டு. திரும்ப திரும்ப குரான்ல சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டு ரகாத்துக்கு இருக்கிற சக்தி வேற எதுக்கும் கிடையாது. நபி அவர்களுக்கு அல்லாஹ் இதை நினைவுபடுத்துறாங்க, இந்த ரெண்டு நேரங்களும் நீங்க எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிற நேரங்கள், இந்த ரெண்டு நேரங்களிலும் இவ்வளவு நெருக்கமாக இருக்கிற உங்களை நாங்கள் கைவிடுவோமா? அதைத்தான் நாங்கள் இங்கே சூராவில் குறிப்பிடும் இரு நேரங்களும் நபி அவர்கள் அல்லாஹ்வுடன் மிக நெருக்கமாக இருக்கின்ற நேரங்களாகும். ஆகவே அவ்விரு நேரங்களின் மீதும் சத்தியம் செய்து உனக்கு நெருக்கமாக இருக்கின்ற உங்களை கைவிடவோ வெறுக்கவோ மாட்டோம் எனும் உண்மையை உணர்த்தப்பட்டிருக்கிறது. சில சில எழுத்துப்பிள்ளைகள் இருக்கிறது திருத்தப்படவில்லை. இந்த சத்தியத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் இடையே இருக்கிற தொடர்பு இதுதான். உங்களோட நான் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு முடிச்சுக் கொள்வோம். அடுத்த மீதமுள்ள விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். அதற்கிடையில இந்த சூராவுடைய தர்ஜமாவையும் இதுல வார்த்தைகளுடைய பொருள்களையும் திரும்ப திரும்ப கட்டாயமாக குர்ஆன் எடுத்து அதை வாசிச்சு பாருங்க, அதை ஓடி பாருங்க. எங்களுடைய எங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா சில வேளை இந்த குர்ஆனுடைய அறிவை எங்களுக்கு திறந்து தருவான். கிதாபுன முதல்நாக முபாரக் குர்ஆன பத்தி அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சொல்லும் பொழுது பரக்கத் செய்யப்பட்ட வேதம் என்று சொல்றாங்க. யாருடைய உலமாக்கள் சொல்றாங்க, யாருக்கு பரக்கத்து வேணுமோ வாழ்க்கையில பரக்கத்தை கொடுங்க என்று எதிர்பார்க்கிறீங்களோ குர்ஆனோட தொடர்பு வைங்க, நிறைய குர்ஆன் ஓதுங்க, குர்ஆன படிங்க, குர்ஆனோட நிறைய நெருங்கிய தொடர்பு வச்சுக் கொள்ளுங்க, வாழ்க்கையில பரக்கத்துண்டாகும். குர்ஆன் நிறைய ஓதுறதுனால வீட்டுக்குள்ள நெருக்கடி இல்லாமல் போகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் குர்ஆனோட தொடர்பு இருக்கிறதுனால. சூரா யாசீன்ல ஒரு ஆயத்திற்கு அம்மன் அம்மிருகன் உணர்த்தி கூட்டிற்கள், யாராவது ஒரு மனிதரை நாங்கள் நீண்ட காலம் வாழ வைத்தால் அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக திரட்டி விடுவோம் அப்படின்ற அர்த்தம். சின்ன புள்ள வளர்ந்து கொண்டு வாழ நேரத்தில் நல்ல சக்தி தான் வருது, நல்ல பலம் வருது. இன்னும் கொஞ்சம் வாழ்ந்து கொண்டே போனால் அந்த பலம் அப்படியே பலகீனமாக மாறுகிறது. வயசு போக 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 மனிதர்கள் சின்ன குழந்தைகளாக மாறிவிடுகிறார்கள். தொட்டியில செயல்பாடுகள் உணர்ச்சி தீர்ப்புகள் நீண்ட காலம் யாரையாவது நாங்கள் வாழ வைத்தால் அவரை தலைகீழாக திரட்டி விடுகிறோம். சின்ன பிள்ளையாக இருந்து பெரியவரானவர் இன்னும் 40 வருஷம் வாழும்பொழுது சின்ன பிள்ளையாகிடுவார். இந்த கருத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னும் சில உலமாக்களும் தஃப்ஸீருடைய உலமாக்களும் இது கருத்து சொல்லும் பொழுது சொல்றாங்க, அதாவது வயசு போக போக மனிதனுக்கு இந்த சின்ன குழந்தையுடைய அந்த இயல்புகள் அந்த குத்தி எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு சாராக தவிர யார் என்றால் குர்ஆனோட தொடர்பு வைக்கிறவர்கள். குர்ஆனோட தொடர்பு நெருங்கிய தொடர்பு அதிக தொடர்பு உள்ளவர்களுக்கு இந்த நிலைமை வரமாட்டார். அவர்களுடைய அந்த குத்தி கேவலித்து போய் சின்ன குழந்தைகள் மாதிரி ஆகிறது நிலைமை உண்டாக மாட்டாது. சில ஆற்றல் நாங்கள் பார்த்திருக்கிறோம், நிறைய குர்ஆன் தொடர்பு வச்சவங்க கடைசி காலங்களில் குர்ஆன் ஆயத்துக்களை கொண்டே பேசி சில வருஷங்களை கழிச்சுட்டு மௌத்தானவங்களும் இருந்திருக்கிறார்கள். எந்த குர்ஆன் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி எலிமுல் அவ்வலீன் வல் ஆஹிரீன், ஆரம்பமானவர்களுடைய அறிவு பின்னால் வரக்கூடியவர்களுடைய அறிவு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கப்பட்டு தரப்பட்ட ஒரு விதம் தான் குர்ஆன். அது அதனோட தொடர்பு வச்சிருந்தா இன்ஷால்ல எங்களோட அறிவு பாதுகாக்கப்படும், எங்களோட ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். அதனால இந்த பரக்கத்து வேண்டும் என்றிருந்தால் குர்ஆன் நிறைய ஓதுங்க. வீடுகளிலையும் குர்ஆன் எங்களோட வீடுகள் இப்படியாக கூடாது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஊற்றி உள்ளவர்கள் ஒரு யாசின்னு கூட ஓதுறதில்லை, ஒரு தடவை ஒரு வாக்கியா கூட ஓதுறதில்லை. இப்படியான நிலை எங்களோட வீடுகள்ல வேகமாக வந்து கொண்டிருக்கு. இந்த நிலைமை இல்லாமல் ஆகணும். ஒரு காலத்துல நாங்க பார்த்திருக்கிறோம், எல்லாரும் ஆத்திரப்படுறோம் அந்த காலங்களில் குர்ஆன் ஓதுறாங்க இப்ப இல்லையே என்று. வெறும் ஆத்திரப்படுறதல்ல, குழந்தைகளுக்கு நாங்க பழக்கல்ல என்றால் எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள் அவர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? குர்ஆன் ஓதப்படாத வீடுகளாக ஆகிவிடக்கூடாது. குர்ஆன் படிக்கிறது, குர்ஆன் தொடர்பு வைக்கிறது, இன்றைக்கு நிறைய புத்தாண்டு எழுதப்படுது, எல்லாம் வியாபாரம் போய்கொண்டுதான் இருக்கு. ஆனா அதிகமா மக்கள் காசு கொடுத்து வாங்க விரும்பாத ஒரு கிதாபாக குர்ஆன் கர்ஜமத்துல் குர்ஆன் ஆகியிருக்கு.
யாரும் குரான் ஒன்று காத்து கொடுத்து வாங்குவோமே யோசிக்கிறது இல்லை. அதுதானே சும்மா எல்லா இடத்துலயும் நிற்குது. யாருக்காலும் கேட்டு பார்க்கலாம், உங்களுக்கு சும்மா ஃப்ரீ ஆகிக்குதா, ஃப்ரீயா எடுக்கலாமா? அப்படியான ஒன்றாக நாங்கள் ஆக்கிட்டோம். இஸ்லாத்துக்கு நாங்கள் கொடுக்குற மரியாதை இதுவும் ஒன்றை வாங்கி கொண்டு வீட்டுக்குள்ள போனாலும் சில கட்டங்கள்ல சில குடும்பங்கள்ல ஒரு பெரிய தலைமுறை இருக்கிறது. குர்ஆன் எங்க வைக்கிறது? இங்க வச்சா தூக்கப்படையா? கட்டி கொண்டு வைக்கணும், அங்க வைக்கிறதா இங்க வைக்கிறதா? அந்த அளவுக்கு எங்களுக்கும் குர்ஆனுக்கு இடையில தூரம் உண்டாகி கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்குது. அது இல்லாமல் ஆகணும். ஆகவே பரக்கத் வாழ்க்கையில உலகத்துடைய ஆகரத்துடைய கைதுகள் தேவை என்றிருந்தால் குர்ஆனோட நெருங்கிய தலைப்புகளை வைத்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நிச்சயமாக அதில் பரக்கத்தை வச்சிருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் குர்ஆனுடைய தொடர்புள்ளவர்களாக ஆக்கி வைப்பானாக. வஆஸிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.